ஹாய் ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க கூட அனஸ் பேசிட்டு இருக்கிறேன். தீபாவளி எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ள பேரலாம். உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படி இருந்துச்சு சொல்லுங்க, ஓகேவா? வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, காளான் அப்படிங்கிறது வந்து இப்போ மழை காலம் வர எல்லா ஊர்லேயும் மழை வர நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது காளான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க கூட செய்யும், நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். காளான் வந்து நிறைய அங்கங்கே விளைஞ்சிருக்கும். ஆனால் எந்த காளானாக பறிச்சுட்டீங்க? காளானில் நிறைய விஷ காளானும் இருக்குது, அப்புறம் சாப்பிடக்கூடிய காளானும் இருக்குது. எந்த காளான் சாப்பிட எந்த காளான் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிற டிப் போனேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக காளான் இருந்துச்சுன்னா நீங்கள் பறிச்சுட்டு போய் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்றலாங்க. என்ன அப்படின்னா, ஒரு காளானில் பூச்சியே இல்லை, நல்லா அழகாக பல பழம் இருக்குன்னா தயவுசெய்து இந்த காளானை பறிச்சு சாப்பிட்றாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காளானில் வந்து விஷம் இருக்குமாங்க. பூச்சி அந்த காளானில் நிறையா இருக்கும், அந்த காளானில் விஷமே இருக்காதான். இது வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த காளான் பூச்சி இருக்கிற காளானை தயவுசெய்து நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. என்னடா பூச்சி இருந்தால் சரி விஷம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனால் கிடையாதுங்க. பூச்சி இல்லாத காளானில் தான் விஷம் இருக்கும், பூச்சி இருக்கிற காளானில் வந்து விஷமே கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ருக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை, ஒரு பிறந்த குழந்தை வந்து 15 நாளைக்கு என்னதான் கதறி கதறி அழுதா கூட அந்த குழந்தைக்கு வந்து கண்ணீரே வராதாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து 15 நாளைக்கு வந்து 15 நாளை வரைக்கும் வந்து கண்ணீர் சுரப்பி வந்து அது உருவாகாதான். அதனால வந்து என்னதான் கதறி கதறி அழுதா கூட அந்த குழந்தைக்கு வந்து கண்ணீரே வராதான். இந்த விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன தகவல் அப்படின்னா, ஆவின் பால். ஆவின் பால் நிறைய தெரியும், நிறைய பேர் பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த விஷயம் பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணாதீங்க. என்ன அப்படின்னா, பாக்கெட் பாலில் ஃபுல்லாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்தையுமே எடுத்துருக்காங்க. கொழுப்பு குறையணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்கன்னா நீங்கள் பாக்கெட் பால் வாங்கி குடிங்க. அந்த பாலை 4-5 மிஷின்குள்ளே போய் அதிலே நெய் எடுத்து கொழுப்பு எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் பால் வருது. அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க வீட்டில் பக்கத்தில் பால் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் குடிங்க, உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, ரொம்ப அட்வைஸ் பண்ணாத இப்போ மேட்ரு குடியா அப்படின்றீங்களா? நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, ஆவின் பால் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆ அப்படின்னா வந்து தமிழில் வந்து தூய தமிழில் வந்து பசு அப்படின்னு அர்த்தமாங்க. அதனால தான் ஆவின் பால், பசுவின் பாலை தான் ஆவின் பால் அப்படின்னு சொல்கிறாங்களாம். எப்படி கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? இந்த விஷயம்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதனால் இல்லாட்டி நான் ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் சொல்லுங்கள் அதே, ஓகேவா? உங்களுக்கு அப்புறம் தான் நான் புதிய புதிய. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நியூசிலாந்தின் தேசிய பறவை கிவி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த பறவையில் உள்ள ஒரு சில சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா, அதையும் உங்கள்கிட்ட நான் எனக்கு சொல்லியிருக்கேங்க. அந்த பறவை பார்த்தீங்கன்னா பறக்க முடியாதுங்க, பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க, அந்த பறவையால் பறக்க முடியாது. அந்த பறவை வந்து 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடாக ஓடக்கூடியதுங்க. இந்த பறவை வந்து இரவு நேரத்தில் அந்த பறவைக்கு கண்ணு தெரியுங்க, பகலில் வந்து கண்ணு தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஆந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த பறவை கிவி பறவைக்கு வந்து பகலில் வந்து பறவை தெரியாது, ஓகேவா? அந்த பறவை வந்து புலி மாதிரி சவுண்டு கொடுக்கும், ஒரு மாதிரி உருமும், அது மட்டும் இல்லாமல் பூனை மாதிரியும் கத்தக்கூடியது. இந்த பறவையோட சவுண்டை நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இந்த பறவையோட சவுண்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இந்த பறவை வந்து மண்ணுக்கு ஒரு கடியில் தான் முட்டை விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவையானது வந்து ஆண் பறவை தான் அடகாகும். ஒரு குஞ்சு பொறிக்கணும்னு நினச்சியும் பெண் பறவை தான் அடகாக்கும். எல்லா இனத்துலேயுமே பறவை இனத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோழி அதெல்லாம் வந்து பொட்டக்கோழி தான் அடகாக்கும். ஆனால் வந்து இங்கே ஆண் பறவை தான் அடகாக்குதாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து அந்த பறவை ஓப்பன் பண்ணி குஞ்சு எடுத்துகிட்டு திரும்ப அந்த முட்டையை மூடி வச்சுருமா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான பதில் நான் சொல்கிறேன், ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து பூனையை வந்து தெய்வமாக கும்பிட்றாங்க, ஓகே? பூனையை தெய்வமாக கும்பிட்றாங்க, பூனைக்கு கோவில்லாம் கட்டியிருக்காங்க. இந்த நாட்டில் ஒரு பூனை இறந்துருச்சு அப்படின்னா ஆண்கள் வந்து அவங்களுடைய புருவத்தை வந்து எடுத்துருவாங்களாம், புருவத்தை வந்து சேவ் பண்ணிடுவாங்களாம் சுத்தமாக. ஆண்கள் புருவத்தை சேவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆண்கள் புருவத்தை சேவ் பண்ணிட்டு அந்த புருவம் வளர்கிற வரைக்கும் அந்த பூனைக்கு வந்து இரங்கல் தெரிவிப்பாங்களாம் பார்த்தீங்களா. எப்பெல்லாம் வித்தியாசமாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா ஒரு நாட்டிலையும். இது எந்த நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் சொல்லலாம் கமெண்டில், ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்கள் நேமையும் நம்ம வீடியோவில் சொல்கிறேன், ஓகே? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் 5 பேருக்கு, இந்த லிங்க்கை 5 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? இன்னைக்கு பார்த்த தகவல் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு மூக்குத்தி அம்மன் சூரியரை போட்டு படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் எந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லதே செய்யுங்க, நல்லது நினைங்க, நல்லதொரு மாற்றம் நமக்கு உருவாகட்டும். நன்றி, வணக்கம்.